வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் என்னோடய கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யோக முறை உடல் உறவு, யோக மார்க்க உடல் உறவு, எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. இப்போ நார்மலாக நம்ம உடல் உறவு அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு அபத்தமான விஷயம், அதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து வர்றோம். இது நம்மளோட பண்பாடு நாகரிகம் சார்ந்ததால் இருக்கிறதுனால அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆணுக்கு 13 வயது வரைக்கும் தன்னோட உடலில் இருந்து சுக்கிலம் இழகி ஆண் உறுப்பு வழியாக வெளியில் வராத மாதிரி இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த நாடி நரம்புகளில் வரக்கூடிய வீரியத்தை அந்த உடல் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால 13 வருடங்களுக்கு பிறகு அந்த நாடி நரம்புகள் பலம் பெற்று அந்த வீரியத்தை அதனால் தாங்க முடியுங்கிற தன்மை இருக்கிறதுனால தான் ஒரு ஆணுக்கு தன்னோட ஆண் உறுப்பு வழியாக சுக்கிலத்தை இலகி வெளியே வராத மாதிரி பிரபஞ்சம் படைச்சிருக்குது. இது தாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ், உண்மை தத்துவம். ஒரு பெண்ணுக்கு வந்து பூ பெய்தும்போது அந்த பெண் வந்து பெரிய மனுஷி ஆகிறாங்க அப்படின்னு நம்மெல்லாம் சொல்கிற பூ பெய்துற நிகழ்வு நடக்கும்போது அவளுடைய சுக்கிலம் அவளோட பெண் உறுப்புக்குள்ளே பெண் உறுப்புலேருந்து கர்ப்பப்பைக்கு போகிறத நம்ம பார்க்க முடியும். என்னங்க சார், ஆணுக்கு சுக்கிலம் சொன்னீங்க, இப்போ பெண்ணுக்கும் சுக்கிலம்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, பெண்ணுக்கும் சுக்கிலம் இருக்கும். அது 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்குது. 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஞானப்பிதா அதை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கிறாரு, எடுத்து நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பதிவில் நான் அதெல்லாம் புரியிற மாதிரி உங்களுக்கு நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். இப்போது உடலுறவுனாலே நம்ம பெரிய ஒரு அசிங்கமான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி அது எவ்வளோ தெய்வீகமான விஷயம், யோக கலாச்சாரத்தில் அது எந்த மாதிரி பேசப்படுதுங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக சில தகவல்களை நான் இதில் சொல்ல போகிறேன். கூர்ந்து கவனித்து வீடியோ முழுவதும் கேளுங்க. ஒரு ஸ்திரீக்கும் ஒரு புருஷனுக்கும், அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய உடல் இருக்கிற சுக்கலத்தை கட்டுறதுக்கு பேர் தான் ரசமணி. ரசம்னா சுக்கிலம், மணினா மணி போல் கட்டுறது. அந்த ரசமணியை உண்டாக்கக்கூடிய தந்திரம் தான் ரசவாதம். ரசம்னா சுக்கிலம், வாதம்னா காற்று. காற்றை உபயோகப்படுத்தி, அதாவது ஜீவசக்தியான வாயுவை உபயோகப்படுத்தி அந்த சுக்கலத்தை கட்டி நிறுத்துறது தான் ரசவாதம், ரசமணி கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. இந்த ஸ்திரீ புருஷனுடைய சுக்கிலத்தை அவங்க உடம்பில் தனித்தனியாக கட்டுறது ஒரு மார்க்கம், ரெண்டு பேரும் உடல் உறவில் இருக்கும்போது சேர்ந்து கட்டுறது ஒரு மார்க்கம். இதுதான் தாந்திரீகம், தந்திரம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. இப்போது ரீசன்ட் டேஸில் இந்த வருங்காலங்களில் கூட நீங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்கலாம். ஆண் பெண் சேர்க்கையில் ஞானம் உண்டாக முடியுமா? நான் கண்டிப்பாக உண்டாக முடியும். அதுக்கு பேர் சிவசக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடிப்படை விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு ஆண் பெண் சேர்க்கை நடக்குது, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆண் பெண் சேர்க்கை நடக்குது உடலுறவுக்கு முன்னாடி. என்னங்க வித்தியாசமாக சொல்கிறீங்க? ஒரு ஆண் தான், ஒரு பெண் தான். எப்படி ஆணுக்குள்ளே ஒரு ஆண் பெண் சேர்க்கை, பெண்ணுக்குள்ளே ஒரு எப்படி ஆண் பெண் சேர்க்கை? புரியலையே. ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் ரெண்டு உடம்புன்னு நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட இப்போ நான் ஆண், இந்த உடம்புக்குள்ளே இந்த ஜீவசக்தியாக இருக்கிற காற்று உள்ளுக்குள்ளே நெற்றிக்கண், நெருப்புக்கண், ஞானக்கண் அந்த இடத்துலேருந்து சக்தி வடிவமாக வெளியே வியாபித்து போயிட்டுருக்குது. இது சக்தி வடிவமாக வெளியில் போயிட்டுருக்கிற, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சக்தி வடிவமாக எனர்ஜி. ஏன்னா கண்ணால் பார்க்குறதும், காதால் கேட்குறதும், வாயால் பேசுகிறதும், உடல் அவயங்களை வச்சு நம்ம வேலை செய்கிறதும் எல்லாமே சக்தி, எனர்ஜி. இது சயின்ஸ் படி நிரூபிச்சிருக்காங்க. ஒரு சக்தி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இந்த சக்தி வெளியில் வியாபித்து போகாமல் புருவ மத்தியத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நான் இந்த சக்தியை வெளியே வியாபிக்காமல் சிவனோட போய் சேர்த்தணும். அதுதான் சிவசக்தி நிலை. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள் ஒட்டு மொத்தமாக வந்து சேர்ற இடம் புருவ மத்தியம். அது அண்ணாக்குக்கு மேலே இருக்குது. அந்த இடம் தான் நமக்கு புருவ மத்தியம், நெருப்புக்கண், ஞானக்கண்ணுன்னு சொல்கிறோம். அப்போது உடலில் அந்த ஜீவன்லேருந்து வெளி வியாபித்து போன சக்தி திரும்பவும் வந்து புருவ மத்தியத்தில் சேர்ந்து சுக்கிலத்தை இலக்கி, அதாவது நாடி நரம்புகள் ஏற்படக்கூடிய வீரியந்தான் சுக்கிலம். கொஞ்சம் புரியலீங்களே சார்? வாயு, ஜீவசக்தியான காற்று. இப்போ நீங்கள் பாருங்கள், நீராவி மேலே நெருப்பை போட்டிங்கன்னா என்னாகும்? நீராவி மேலே நெருப்பு போட்டிங்கன்னா என்னாகும்? தண்ணியாக மாறும். அப்படி தானே, இது இயற்கையாக சயின்ஸ் படி புரிய வச்ச மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் காற்றுங்கிற ஆவியில் நெருப்பு படும்போது அது நீராவி, நம்ம வியர்வை.
அதை தான் நம்ம வியர்வைன்னு சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய வியர்வை அதுதான் சொக்கிளம். அந்த நாடி நரம்புகளிலிருந்து வரக்கூடிய வீரியம் இங்கே வரும்போது அது நெருப்புக்கண்ணில் படும்போது அந்த நெருப்புக்கண்ணிலிருந்து உண்டாகக்கூடிய சூட்டுனால அது வந்து சொக்கிளமாக மாறுது. அந்த சொக்கிளம் இழகி அந்த சக்தி ஜீவன்லேருந்து புறப்படக்கூடிய சுக்கிலத்தை சக்தி எடுத்துட்டு வந்து ஆணோட மூத்திர துவாரத்திலேருந்து வெளியில் பெண்ணோட உறுப்பு தூக்கி தள்ளுது. எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள், பிரபஞ்சம் எப்படி கொடுத்துருக்குன்னு. சரி, இது இப்படி ஒரு ஆணோட உடம்புக்குள்ளே நடக்குது. பெண்ணோட உடம்புக்குள்ளே அதே மாதிரி தாங்க பெண்ணோட உடலுக்குள்ளே நடக்குது. இதே மாதிரி தான் அவர் பெண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு வெளியில் போகாமல் திருப்பி வந்து புருவ மத்தியத்தில் ஏற்பட்டு அங்கே நின்று வீரியத்தினால சுக்கிலம் இலகி கீழே வருது. ஆனால் ஒரு ஆணுக்கு சுக்கிலம் மட்டும்தான் இலங்கி கீழே வருது, பெண்ணுக்கும் சுக்கிலம் மட்டும்தான் கீழே இறங்கி வருதுன்னா இல்லை. பெண்ணுக்கு சுக்கிலத்தோட நீரும் சுரோனிதமும், அதாவது சுரதம் சுரோனிதம் சுக்கிலம்னு மூணு வருது. அதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உடலுறவுக்கு முன்னாடி உடம்புல இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா? ஆமாம், இது நம்ம யோக மார்க்கத்தில் ஒரு வேறு விதமான அணுகுமுறையில் பார்க்கும்போது தான் தெய்வீகத்தன்மைக்கு நம்ம பார்க்க முடியும். இது உடலுறவு அப்படின்னு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஆன்மீகத்தை பற்றி தெரியாதவங்க, ஆன்மீக பாதையில் இல்லாதவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே சுக்கிலம் உடம்பில் இருக்குங்க. ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி, தானாக சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து அவங்களோட ஒரு வயது முதிர்ச்சினால அந்த சுக்கிலம் வரும். அந்த சுக்கிலத்தை வச்சு ஒரு ஆணும் பெண்ணும் உடல் சேர்க்கை நடத்தும்போது அங்கே ஒரு சந்தானம் உண்டாகுது, குழந்தை உண்டாகுது. இது சாதாரண விஷயம், இதை யார் வேணாலும் இதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு படைச்சிருக்குது. ஆனால் அதை தாண்டி யோக முறை உடலுறவுன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் இவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஆணுக்கு சுக்கிலம் மட்டும்தான் ஆணுறுப்பு வழியாக வெளியே வருது, அது வந்து காற்று தள்ளி விடுது. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம உடம்புலேருந்து வெளியே வர எல்லாமே ஃபோர்ஸில் வரும், சூடாக இருக்கும், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண்ணுக்கு உடலுறவு சேர்க்கையின் போது தன்னோட கர்ப்பப்பை வாய் விரிவடையும் போது முதல்ல ஒரு நீர் உண்டாகுது. அந்த நீர் கர்ப்பப்பை வாயை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது திறக்க உதவுது. அதுக்கப்புறம் சுரோனிதம்ங்கிற ரத்தம் அந்த கர்ப்பப்பை வாயிலுக்குள்ளே வருது. இந்த ரத்தம் எதுக்கு? இப்போது பெண்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நீங்கள் வந்து தூரமாகும்போது வீட்டுக்கு விலகும்போது மென்சஸ் பீரியடில் வந்து ரத்தப்போக்கு வெளியே வரும். அது எதனால் அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி படைச்சிருக்குது பாருங்கள். முதல்ல கர்ப்ப வாயை திறக்கக்கூடிய நீர் உண்டாகுது, அந்த நீரோட உதவியினால் கர்ப்பப்பாய் வாய் திறக்குது. இப்போ திறக்கும்போது திறந்ததுக்கப்புறம் சுரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் உண்டாகி அங்கே டெபாசிட் ஆகி நின்றுக்குது. எதுக்குன்னா அடுத்தது சுக்கிலம் வந்து விழுகும்போது. இப்போ பெண்ணோட பிறப்புறுப்பிலிருந்து சுக்கிலம் வந்து விழுகும்போதும் ஆணோட உறுப்பிலிருந்து பெண்ணுக்கு அந்த சுக்கிலம் போகுமோ, இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா சந்தானம் உண்டாகுது. இதை நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ போட்டிங்கன்னா அழகாக தெரியும். எப்படி சயின்ஸ் படி அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆணுடைய விந்து சக்தி வந்து ஒரு ஒரு ஹெட்டும் டெய்லும், அதாவது தலைப்பகுதியும் வால் பகுதியும் இருக்கிற ஒரு சின்ன புழு மாதிரி ஊர்ந்து போகிற மைக்ரோஸ்கோப் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்ல எல்லாம் தெரியும், கூகுளில் போட்டால் தெரியும். அது போய் முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கருமுட்டையை பெனட்ரேட் பண்ணி அதாவது உட்புகுந்து உள்ளே போகும்போது ரெண்டும் சேர்ந்து ரெண்டு நாள் ஆகுது, 6 ஆகுது, 12 ஆகுது, அப்படி வளர்ந்து உயிராக ஆகுது. ஆனால் இதை சயின்ஸ் படி நம்ம இப்படி தான் சொல்கிறோம். ஆனால் வாயுவினோட உற்பத்தியினால் அங்கிருந்து இலக்கி கொண்டு வரப்படக்கூடிய அந்த விந்து காற்று நிரம்பி அந்த காற்றோட உந்து சக்தியைத்தான் அந்த பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ளே போய் அந்த சுக்கிலம் சேருது. ஒருவேளை ஆணோட சுக்கிலம் முதல்ல போய் விழுந்து பெண்ணோட சுக்கிலம் ரெண்டாவது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே விழுந்ததுன்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருக்கும். பெண்ணுடைய சுக்கிலம் முதல்ல விழுந்து ஆணோட சுக்கிலம் ரெண்டாவது விழுந்ததுன்னா பிறக்கக்கூடிய பெண் வந்து பெண்ணாக இருக்கும், பிறக்கக்கூடிய குழந்தை பெண்ணாக இருக்கும். ஆனால் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எது முதல்ல சேருது எது ரெண்டாவது சேருது நமக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை இந்த சுக்கிலம் வந்து சேரவே இல்லை, ஆணோட சுக்கிலம் பெண்ணோட சுக்கிலம் சேரவே இல்லை, அது அப்படியே சேராமல் ரெண்டு தனித்தனியாக போச்சுன்னா அது எது கூட கலக்குது? சுரோனிதத்தோட, அதாவது ரத்தத்தோட கலக்குது. இப்படி ஆண் பெண்ணு உறவு வச்சுக்கும்போது சுக்கிலம் வந்து சுரோனிதத்திலேயே விழுந்து எந்த சந்தானமும் உண்டாகலை அப்படின்னா அந்த ரத்தம் 28 நாளுக்கு அப்புறம் அசுத்த ரத்தமாக கருதப்படுது. இப்போ ரத்தம் சேர்ந்துட்டே இருக்குதா, சுக்கிலம் வந்து அதில் டெபாசிட் ஆகிருச்சா, இப்போ ஒன்றுமே நடக்கலையா, அப்போ ரத்தம்லாம் என்ன பண்ணணும், வெளியில் போகணும், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நிலவு கூட சம்மந்தப்பட்டிருக்குது. பிரபஞ்சம் எப்படி கனெக்ட் பண்ணது பாருங்கள், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. இந்த சுழற்சி அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது. இப்போ நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், 28 நாள் கழித்து அசுத்தமான விஷயங்கள் வெளியில் போகணும், அதுதான் பெண்கள் தூரமாகிறதுன்னு சொல்கிறாங்க.
ஏங்க சார் இதை இவ்வளோ தூரம் சொல்லி இதோட நிறுத்திட்டீங்க அப்படின்னா, அதோட நிறுத்தலை நான். இந்த உடல் உறவில் என்ன ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் தனியாக யோக மார்க்கத்தில் உட்கார்ந்தாலும், ஒரு பெண் தனியாக யோக மார்க்கத்தில் உட்கார்ந்தாலும், தன்னுடைய சுக்கிலத்தை கீழே இறக்கி போய் வீண் பண்ணாமல் திருப்ப மேலேயே ஏற்றி கொண்டு வந்து தன்னோட பிறப்பிடமான அந்த புருவமத்தியத்துக்கு கொண்டு வரும்போது அவங்க ஞானம் அடைகிறாங்க. இது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிகழும்போது அவங்க ஞானம் உண்டாகுது. ஆனால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்போது இந்த விஷயத்தை நடத்த முடியும் சித்தர்கள் சொல்கிறாங்க. அதுதான் தாந்திரிக முறை, தந்திரா மெடிடேஷன், நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம மற்ற பதிவுகளில் பார்க்கலாம். இப்போது ஒரு சந்தானம் எப்படி, குழந்தை எப்படி உண்டாகுது, ஆண் பெண் உடலுறவுக்கு முன்னாடி இத்தனை ப்ரிப்பரேஷன் நடக்குதாங்கிற விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கோட, இந்த ரிலேட்டடான டாப்பிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.